ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி துவக்க வீரரான ரோஹித் சர்மா இரண்டு போட்டிகளிலும் சதம் அடித்து தற்போது டெஸ்ட் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்களோட தரவரிசை பட்டியலில் அபாரமான முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காரு. அது மட்டுமல்லாது இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா முதல் முதலாக டெஸ்ட் போட்டிகளுக்கு துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க. எதிர்பார்த்தது போலவே இவர் இரண்டு இன்னிங்ஸ்லுமே சிறப்பாக விளையாண்டார். முதல் இன்னிங்ஸில் 176 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 127 ரன்களும் அதிரடியாக குவிச்சாங்க. இதன் மூலமாக டெஸ்ட் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்களோட தரவரிசை பட்டியலில் இவர் 36 இடங்கள் முன்னேறி தற்போது 17வது இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாத இதன் மூலமாக பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்காரு. இவர் முதல் இன்னிங்ஸில் 6 சிக்ஸர்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 சிக்ஸர்களும் அடிச்சிருக்காரு. மொத்தம் ஒரு டெஸ்ட் போட்டியில் 17 சிக்ஸர்களை விளையாச்சிருக்காரு. இதுவே ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு வீரர் விளையாசன அதிகபட்ச சிக்ஸர்களாக தற்போது பதிவாகி இருக்கு. அதே போல மூன்று விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்திய அணிக்காக துவக்க வீரராக களமிறங்கி சதம் அடித்த முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையும் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பெற்றிருக்காங்க. இது பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெஸ்ட் போட்டிகளில் எனக்கு துவக்க வீரராக வாய்ப்பு கொடுத்தா நான் இது போல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தேன் அப்படின்னு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே இதற்காக நான் ரொம்பவே தயாராக இருந்தேன். ஆனால் பல இளம் வீரர்களுக்கு அணியில வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்னை அணியில எடுக்காமவே இருந்தாங்க. ஒன்றாவது போட்டிகளில் சிறப்பாக விளையாடி இந்தியாவில் இடம் பிடிச்சிருந்த போதிலும் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் எனக்கு இடம் கிடைக்காம இருந்துச்சு. அப்படியே கிடைத்தாலும் மிடில் ஆர்டரில் களமிறக்கி எனக்கு சுத்தமாக வராத அந்த வேலையை செய்ய வச்சாங்க. அது எனக்கு டெஸ்ட் போட்டிகளில் மிடில் ஆர்டரில் களமிறங்க சுத்தமாக விருப்பம் இல்லை. இருந்தாலும் தொடர்ச்சியான ஆட்டத்தை நான் சிறப்பாக வெளிப்படுத்தி தற்போது இந்திய அணியில் துவக்க வீரராக களமிறங்கி நான் சாதிச்சிருக்கேன். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு. இருந்தாலும் இந்த வாய்ப்பு எனக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பே கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இது போல இன்னும் பல சாதனைகளை செஞ்சிருப்பேன் அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.